கொரோனாவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட தெரு வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் பிரதமர் மோடி அறிவித்த 10,000 ரூபாய் கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் பஞ்சாப் நேஷனல் வங்கி சார்பில் வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டது. கொரோனாவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட தெருவோர வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு 10,000 ரூபாய் கடனுதவி வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். அதன்படி பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சார்பில் திருச்சி வட்டாரத்தில் உள்ள 58 கிளைகளில் கடனுதவி வழங்கும் திட்டம் தென்னூர் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் தொடங்கியது. இதில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் கடன் தொகை வழங்கப்பட்டது. கடன் தொகை பெறுபவர்கள் மாதந்தோறும் 950 ரூபாய் கட்ட வேண்டும். முறையாக கட்டினால் அவர்களுக்கு 7% மானியம் வழங்கப்படும். கடன் தொகை முழுவதையும் சரியாக கட்டி முடிப்பவர்களுக்கு அடுத்த கட்டமாக 20,000 ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடக்க விழா நிகழ்ச்சியில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் வட்டார மேலாளர் புஷ்பலதா, தலைநகர் கிளை முதன்மை மேலாளர் ராஜேஷ் மற்றும் கிளை மேலாளர்கள் புஷ்பலதா, ராஜ்மோகன், அனுபம் குரியா, பாலசுப்பிரமணியன் உட்பட வங்கி ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நான் புஷ்பலதா, பஞ்சாப் நேஷனல் வங்கி சென்னை மண்டலத்தில் கீழ் வர திருச்சி வட்டார மேலாளர். திருச்சி வட்டாரம்ங்கிறது மண்டல அலுவலகத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த வட்டாரம். இங்கே வந்து 13 மாவட்டங்கள் எங்களோட திருச்சி வட்டாரத்து கீழே இருக்கு. இந்த 13 மாவட்டங்கள்லையும் 57 கிளைகள் இருக்கு. இந்த 57 கிளைகளையும் இன்று பிரதம மந்திரி ஸ்வநிதிங்கிற திட்டத்தின் கீழ் தெருவோர வியாபாரிகளுக்கு, அவங்க வந்து இந்த COVID-19 பாதிக்கப்பட்டதுனால அவங்க அந்த COVID-19 வெளியில் வந்து அவங்க வியாபாரத்தை திரும்பி நிலைநிறுத்துறதுக்காக பிரதம மந்திரி திட்டத்தின் கீழே நாங்கள் எல்லாருக்குமே 10,000 ரூபாய் தெருவோர வியாபாரிகளுக்கு கடனுதவி கொடுக்குறோம். இதை வந்து அவங்க வந்து 1 வருஷத்தில் திருப்பி செலுத்தணும். 950 ரூபாய் மாதங்கிற வீதத்தில் திருப்பி செலுத்தணும். இதை வந்து அவங்க தவறாமல் செலுத்தினீங்கன்னா, ஒரு தவணை முறை கூட தவறாமல் செலுத்தி ரெகுலராக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து மானியமும், 7%ல மானியமும் கிடைக்கக்கூடியது இருக்கு. அதுக்கு இதுக்கப்புறம் அவங்க வந்து இதை உரிய முறையில் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் அடுத்த ஸ்டெப்பில் 20,000 ரூபாய் கடன் உதவியும் அளிக்கப்பட இருக்கிறது. ஸோ இது எங்கள் பஞ்சாப் நேஷனல் வங்கி இன்று இந்த திருச்சி மாவட்டத்தில் 57 கிளைகளிலும் சுமார் ஒரு 250 பேருக்கு நாங்கள் இந்த நிதியுதவியை இன்னைக்கு பண்ணுறோம். எல்லா கிளைகளிலும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் பிரதம மந்திரியோட எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதுவாக இருந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி முதன்மையை பெற்று இந்த நிதியுதவியை வழங்குறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.